மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசராட்சி அது மாதிரி மகாசக்தி எத்தையம்மன் அந்த அம்மன் கோயில் கட்டிட்டு நேரத்தில் இந்த கிரவுண்டை மட்டப்படுத்தலான்னு சொல்லி இந்த இடத்துல மண் வெட்டுவோம். இந்த மண் வெட்டும்போதும் டபாருங்கிற சத்தம் சத்தம் வந்த உடனே இங்கே ரெண்டு குகை ஒரு நாகராஜ சிலை டூ கேவ்ஸ் நாகராஜ ஸ்டெச்சு அந்த சிலை தெரிஞ்ச உடனே இங்கே வேலை செஞ்சவங்கள ஓடியாந்து சாமி சத்தன்னான்னு சொன்ன மாதிரி பார்க்கும்போது ரெண்டு குகையும் செழியும் பெரியவங்களை கூட்டி காமிக்கும்போது விசேஷம் இருக்கும் பூசை பண்ணுங்கன்னு பூசை பண்ணுற நேரத்தில் ஒரு அம்மனுக்கு அருள் வந்து 41 நாளுக்குள்ள இங்கே ஒரு சின்ன ஒரு கோயில் கட்டுங்க சக்தி பிரகாசம் வரணும்னு சொன்ன மாதிரி சரின்னு சொல்லி பூசை பண்ணி பவுண்டேஷன் போன நேரத்தில் பின்னால் ஒரு கல் இடைஞ்சலாக இருந்தது. அந்த கல் எடுக்கும்போது நாகராஜனே தெரியும் பால் வச்சிருவோம் பழம் வச்சிருவோம் பால் சாப்பிடுவோம் பழம் சாப்பிடுவோம் இன்னாருக்கு இன்னா ஜாமத்திலேன்னு சொல்ல முடியாது. சொந்தத் மாதிரி பார்த்தோம் அன்றைக்கி ஒரு 100-200 பேர் பார்த்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பரபரப்பாகி போச்சு. நாகராஜ சிலையிருக்கு நான் அதை வாசம் பண்ணுறான்னு சொல்லி இப்படிக்கு நேரத்தில் வடநாட்டிலேருந்து ஒரு சுவாமிஜி வந்திருந்தார். இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு விசேஷமான ஆனந்தமான ஒரு கோயில் தான் சாமி நீங்கள் ஒரு பாக்கியவந்தா நீ நல்லவான்னு பார்த்துக்கோன்னு சொன்ன மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் 68 வருஷம் நவம்பர் 14 தேதியில் நாகராஜா இங்கிருந்து சுரங்க பண்ணி அண்டர் கிரவுண்டில் வந்து மேலே அம்மன் கோயில் தங்கி அன்றைக்கி 1000 மேல் தரிசனம் பண்ணார். பக்கத்திலே சாம்பிராணி கற்பூரம் ஊர் ஒவ்வொரு அமாவாசைக்கும் 5000-10000 கூட்டம் வரும். அன்னதானம் நடக்கும், நித்திய பூசை நடக்கும். மே 1 தேதி பண்டிகை முடிஞ்சாச்சு, 2 லட்சம் ஜனம் வருவாங்க. 50 மட்டும் அன்னதானம் பூக்குண்டம் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நாரத எல்லாம் தீர்த்து வைக்கிறாரு. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்த இடத்துல 1000 கணக்கில் ஆகுது. 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், 19 26 வருஷம் திருவண்ணாமலையில் வந்து அந்த ரெட்டை குழந்தை பிறந்து நம்மளுக்கு ஒரு 50 மீட்டர் அன்னதான பூசையெல்லாம் பண்ணி போயிட்டாங்க. அது அம்மன் கோயில், இது நாகராஜ கோயில். இந்த மட்டத்திலே 100 கீட்டர் கீழே போனால் குழந்தையில்லாதவங்க அம்மாவாசை நாளில் தொட்டு கட்டலாம், ராமர் பாதை இருக்குது, எல்லா தரிசனம் பண்ணலாம். பண்ணிவிட்டு மேலே போய் விழுந்து கும்பிட்டு காற்றெல்லாம் சாப்பிட்டு போகிறேன். தெரியுமா, இந்த நீங்கள் என்ன ப்ரொமோஷன் வேணுமா, கல்யாணம் ஆகணுமா, குழந்தை இல்லுமா, எது எது யார் யார் என்னென்ன கேட்குறாங்க பூரா நாகராஜ தீர்த்து வைக்கிறார். இனிமேல் காலில் ஏந்திரிச்சு கை காலில் சுத்தம் பண்ணி நீர்லாம் நெட்டி பாடணும்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. திலகம் விடாத நெட்டி செவகடகுங்கிறாங்க. நீங்கள் யாரும் பறவையை தின்னூட்டு வந்து பாதுகாத்து வைக்கணும்னு மேய்ப்பரும் நாயினார் சொல்கிறார். திருநூறு போட்டு முதல்ல உங்கள் அம்மா அப்பா விழுந்து கும்புது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயினும் சிறந்த கோயிலும் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறிவியும். அம்மா அப்பா விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்காமே வயசான நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பணிவிட செய்யாமே நீ திருப்பதிக்கு போனாலும் புண்ணிய இல்லையே, திருச்செந்தூருக்கு போனாலும் புண்ணிய இல்லை, நீ ஐயப்ப மலைக்கு போனாலும் புண்ணிய இல்லை, நீ பழனி மலைக்கு போனாலும் புண்ணிய இல்லை. போனால் உங்கள் அம்மா அப்பா விழுந்து கும்பிட்டுங்களா, அம்மா அப்பா விழுந்து கும்பிட்டு உங்கள் வாத்தியார் குருவை நினச்சிட்டு கஷ்டப்பட்டு படிக்கணும். முயற்சியுடையோர் இகழ்ச்சியடியால் முயற்சி தேவனையாக்கும் மூக்கவுடைய ஆக்கத்திற்கானது தெய்வம் பாதித்தால் பாதிப்பு ட்ரைட் செகன் வெட்டி சச்சின் நத்திங் சிம் பாஸ்பிள். உங்கள் அம்மா அப்பா எல்லாம் உங்களை நம்பிதான் உட்காந்துருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, லண்டன், மஸ்காட் எல்லாம் போயிட்டுருக்கிறாங்க. டைம் இஸ் கோல்ட், காற்றுள்ள போதையை தூத்தி கொள். இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கல, நீங்கள் எப்போ படிக்க போகிறீங்க, பாஸ் பண்ணுறீங்கல்ல, முதல்ல அம்மா அப்பா விழுந்து கும்பிட்டு இங்கே செய்வீங்களா, செய்வீங்களா, அம்மா அப்பா விழுந்து கும்பிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே சாமி தான். வேலை செய்யாமல் சாப்பிட ஒரு திருடாங்க. சம்பாதிக்கிற பணத்தை ஒழுக்கமாக செலவு பண்ண, 1000 ரூபா சம்பாதிச்சு 1100 ரூபா செலவு பண்ணுறவன் பணக்கார் இல்லை, 500 ரூபா சம்பாதிச்சு 10 ரூபா மீதி பண்ணுற பாரு அவன் தான் பணக்கார். புத்திசாலித்தனத்தின் புதலியாகவும் சிக்கனம், சிக்கன வாழ்வே சீரிய கலையாகவும் சிக்கனத்தின் விருப்பமே ஒடுக்கத்தின் அடிப்படை. பணம் சம்பாதிக்க முற்றாலும் கூட தெரியும், அது எவ்வாறு செலவு செய்வது என்பது புத்திமதிக்கு தான் புரியும்.
கொள்கை கோட்பாடு சடங்கு கோயிலு பூசை தேங்காய் உடைக்கிறது மட்டை அடிக்கிறது எல்லாம் மனுஷன் திருந்திக்கணும். நம்ம திரேகமே ஒரு கோயில் தான், உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்போ ஆலயம், வள்ளர் பிரான்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தவருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனெங்கும் காணாமணி வளைத்து. நம்ம திரேகமே ஒரு கோயில் தான். நீங்க நிக்கிற 60 பேரும் சாமி தானே, உங்க காலை விழுந்துதான் நான் கும்பிடுறேன். நாகராஜா பேத்தி பேருங்க என்னவோ நினைச்சு வர்றாங்களே, அது நினைக்கிற காரியம் நல்ல மண் பூசப்படுது. தப்பில்லாத மனுஷன் துலகத்தில் யாருமே இல்லை. குறையில்லா நிறை மனிதன் யானும் பூலகத்தின் கண் ஜெனித்து கிடையாது. ஆனா அவன் குறைய அறிந்து உணர்ந்து திருந்திடவனே நிஜமில்லை. நேற்று வைத்து தப்பு செய்யலாம், நாளும் திருந்திக்கலாம். அருணகிரிநாதர்லாம் அனாச்சாரமா நடந்த முருகபக்தனா மாறார். வால்மீகி ரிஷி ஒரு கொள்ள கூட்ட தலைவர் ராமபக்தனா மாறார். சுவர் பொய் சொல்லாது, மாடு பொய் சொல்லாது, மாடாதான் இருக்கு. மனுஷன் பொய் சொல்றா, தப்புன்றா, குணம் பண்றா, மகாநாயன்வான். ஏற்கனவே நடந்து முடிந்து கொடுத்து வந்தாதே ஒரு எதிர்காலத்தை உருவாக்குங்கிறாங்க. போனவள் போட்டும், வருவள் நிலவலாக்கட்டும். நம்ம கோயில்ல 1000 சொல்லாப்பன் சாமி 1000 சாராய் பீடியெல்லாம் நிறுத்திட்டாங்க. போர் ஒரு சிலதை கொள்ளும், போகவாடு சமுதாயத்தை கொள்ளும். லெக்ஜுரிஸ் லைஃப் ஒரு வாழ்க்கையை கால்பனி, சாஸ்டிட்டிஸ் லைஃப் சொல்லி டெத் மரணத்தை கொண்டு போயிடும். எந்த வீட்டிலும் மினிஸ்டரோ கலெக்டரோ ஐடியோ கூலிக்காரனோ வாயிலை வச்சா அந்த வீடு உருப்பட்டதாக சட்டத்திலே இருக்குங்க. எத்தனை கோடி ஜனங்க இங்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, கை காலாமல் இருக்கிறாங்க, பில்ஸ் வாங்காமல் அடிகிறாங்க. முகம் கோணி கோடி ரூபாய் கொடுப்பதை விட போனாமல் காணி ரூபாய் கொடுப்பதே இல்லை. நீ வர்ற நேரத்தில் ஐயா கண்ணிலேயே நான் சாராய் காசு 3 கொடுத்தா நம்ம கோயிலுக்கு 30,000 கொடுக்க சமாளம், கையிலே நமக்கு வீடு காசு 2 கொடுத்தா நம்ம கோயிலுக்கு 20,000 கொடுக்க சமாளம். தப்பு பண்ண பண்ணக்கூடாது, தப்பு பண்ணலாம், மறுத்த தப்பு பண்ணக்கூடாது, மறுத்த தப்பு பண்ணாமல் இருக்கணும். நம்ம கோயிலில் 1000 சாராய் வீடு நிறுத்திட்டாங்க. வீட்டில் குடித்து சம்சாரத்தை ஒதிச்சுட்டு டெய்லி 50 போட்டு 34,500 வருஷத்துக்கு 15,000 தெளித்து வீட்டில் சண்டை போட்டு வந்து நீங்கள் தேங்காய் வச்ச சாமி தீர்த்துட்டு வரா, அந்த மாதிரி சாமி இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அகிலண்டமே சாமி தானே. குரு முதல் பிரம்ம பரியந்தம், குரு முதல் ராஜரிஷி வரை, அணு முதல் அந்த வரை சாமி இல்லாத இடமே இல்லை. தப்பு பண்ணால் திருந்திக்கணும். உலகம் ஒரு நாடக மேடையும் நாம் எல்லோரும் நடிக்க வந்துள்ள நடிகர்கள். அடுத்த நிமிஷத்தில் நீ அந்த போய் சேரணுக்கு என்ன கேரண்டி? நான் மேலே கோயில் போகிற வரைக்கும் எனக்கென்ன உத்தரவாதம்? மனுஷன் மனுஷனாக இருப்போம். சாமினா இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதா சாமி. உலகிலே அன்றாட வரதும் கோடான கூடி பூக்களும் வாயிடும். வாடாத ஒரு பூ என்ன பூ தெரியுங்களா? அதுதான் அன்புங்கிறாங்க. அம்பு வேறு அன்பு வேறு. அம்பு கொள்ளும் அன்பு வேறு, அம்பு பிரிக்கும் அன்பு கூட்டும். அம்பு பாயாத இடத்து அன்பு பாயும். அன்பு இஸ்லோ காட் இஸ் லவ் எல்லாம் இஸ் காட் இஸ். எங்கே அன்பு இருக்கோ அங்கே சாமி இருப்பாங்க. அன்பு போனாதவன் கடவுளை காண்பது கருதி இயேசுதான் சொல்கிறார். அன்பிற்கு முண்டோ அழைக்கும் தாழ் வள்ளுவர் சொல்கிறார், லவ் ஓப்பன்ஸ் அண்ட் இம்பாசிபிள் கேட்னு சொல்லுங்கள். அன்பாக பேசுகிறதா சாமி? நெற்றியில் நீரணியலாம், நீண்ட ஜட தரிக்கலாம், ஜபமாறு உருட்டலாம், உன் உள்ளந்தள்ளே கொடிய விஷயம் இருக்கலே பாரு பகவானே காண்பாய், அப்படிதான் சொல்றார். கதர் துணி போட்ட காங்கிரஸ்காராக முடியாது, காவி துணி போட்ட சன்னியாசியாக முடியாது. உள்ளம் வேறு உடைய தி பெஸ்ட் திங் கே மேன் கேன் டூ ஃபார் எ சிட்டிஸ்ட் எ குட் மேன். நல்ல மனசு சாமி. வாங்கோ இருங்கோ உட்காருங்கோ, நல்லா இருக்கான்னு கேட்குறது பிஏ எம்ஏ கரெக்டாக முடியல. பள்ளி படிப்பு புள்ளி குதுவாங்க, படிப்பு வேறு ஒழுக்கம் வேறு. இந்த குருஜி பக்கத்து ஊருக்காரர். இவர் ஊர் விட்டு போய் 40-50 இவர் ரிஷிகேஷெல்லாம் இருந்து கடைசியில் கோபத்துக்கு போகிற வழி பெருநாக்கு பையன் பக்கத்தில் கோபுரம் இருக்கும், அதுக்கு மேலே பாலமர் ரங்கநாத ஸ்தலம் இருக்கு. அந்த ஸ்தலத்திலே இந்த சாமிஜி தங்கி இருந்து இவரை கேள்விப்பட்டு இங்கே கூட்டாங்க. இந்த சாமி அவங்க நமக்கு 73 கும்பாபிஷேக டேட்டு இவர் தான் குறித்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு இந்த கோயிலுக்கு நம்ம கூட்டி வருவோம். கூட்டி வந்த உடனே இந்த மனையை படுத்துருவார். சாப்பாடு ஒன்றும் இல்லை, பாகும் பழம் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி அதிதி நிலைய நிர்விகல்பா சமாதியெல்லாம் வரும். நாம் மெட்ராஸும் மைசூர் கேரளா எவ்வளவோ சாமிஜியை பார்த்துருந்தாலும் இவரை பார்த்த மாதிரி தெரியல.
இவன் கோயிலுக்கு வரும்போதே நம்ம கோயிலுக்கு ஒரு பிரகாசம். இவர் ஒரு சித்தர். இவர் இப்போ சமாதி ஆகி 26 வருஷம் பெண்ணாய்க்குமலை பக்கத்தில் கோவனூருங்கிற இடத்துல ஒரு மார்படி. இவருக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மண்டை கட்டும். அனாதை வயசானவங்க 80 பேர் வச்சு சாப்பாடு கொடுத்து வச்சுருக்கிறாரு. பௌர்ணமி நாளில் பூசை நடக்கும். மார்ச் 16ஆம் தேதியில் ஒரு பண்டிகை மாதிரி நடக்கும், ஒரு திருவிழா. அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க, கோயிலும் கட்டிக்கிறாங்க. இவர் ஒவ்வொரு அமாவாசையும் கூட்டி வந்து வெப்பம் அனுப்பிட்டு வந்துடுவோம். பௌர்ணமி நாளில் அங்கே பூசை நடக்கும். அந்த இடத்துல அனாதாரம் நடக்கும். அதே நேரத்தில் இந்த இடத்துலையும் கூட பௌர்ணமி நாளில் பூசையில் பண்ணி வர்ற பக்தர்களுக்கு எல்லாம் பிரசாதம் விநியோகம் பண்ணுவோம். சின்னத கொடையனாலு ஆகி சீனாக்கதான்